யதிசேகர அஸ்மத்குருசமாரம்பாம் வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குரு குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய சாஸ்திரத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலையும் உயர்ந்த வேதாந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த கிரமத்திலே அடியவர்களை முன்னிட்டு கொண்டு எபெருமானை பற்றினவள் அதற்கு பிறகு நம்பி மூத்த பிரான பலராமன் அவனையும் முன்னிட்டார்கள் அதற்கு மேலே நப்பிண்ணை பிராட்டியும் முன்னிட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக நப்பிண்ணை பிராட்டியும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள் பத்தொன்பதாவது பாசுரத்திலே அதாவது அவனை எழுப்புகிற பொழுது குத்துவிளக்கரியா என்ற பாசுரத்திலே கண்ணபிரான் தங்களுக்கு காரியம் செய்வதிலே நப்பிண்ணையினுடைய திருமார்பையும் கீழே தள்ளி இன்னும் மேம்பட்ட வி விசாலமான ஹிருதயத்தை உடையவனாயிருக்கிறான் என்பதை அந்த பாசுரத்திலே காட்டினார்கள் அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நப்பின்னை பிராட்டி கண்ணபிரான் இருவரையும் சேர்த்து மறுபடியும் எழுப்புகிறார்கள் ஆ இப்போ கீழ்ப்பாசுரத்தில் அதாவது குத்துவிளக்கரியா என்கிற பாசுரத்தில் மலர் மார்பா என்று அந்த கண்ணபிரானையும் மைத்தடங்கண்ணினாய் என்று நப்பிண்ணை பிராட்டியும் சேர்த்து பற்றினவர்கள் மறுபடியும் முப்பத்து மூவர் என்கிற இருபதாவது பாசுரத்திலேயும் இவர்கள் இருவரையும் சேர்த்து பற்றுகிறார் இது என்ன காரணம் சொன்ன எழுப்பினவர்களையே எழுப்புவது என்பது திருப்பாவையிலே கிடையாது ஆனால் இந்த பாசுரத்திலே மட்டும் இந்த இரு இருவரை மட்டும் எழுப்புகிற பொழுது இரண்டு பாசுரங்கள் சேர்த்து சொல்லுகிறாளே என்ன காரணம் என்று பார்த்தால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படுவது துவயமந்திரம் என்பது அந்த துவயமந்திரம் இரண்டு வாக்கியங்களாக அமைந்திருக்கிறது அந்த இரண்டு வாக்கியங்களிலேயும் பெருமான் பிராட்டி இருவரையும் சேர்த்து சொல்லுகிறது நாராயண சரணவு சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமா என்று இரண்டு வாக்கியங்களிலேயும் பெருமானும் பிராட்டியும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உண்டு அதே போலத்தான் இங்கே குத்துவிளக்கெரியா பாசுரத்திலையும் நப்பினை பிராட்டியும் கண்ணனையும் சேர்த்து சொன்னவர்கள் இப்பொழுது அடுத்தபடியாக முப்பத்து மூவர் பாசுரத்திலையும் இருவரையும் சேர்த்து சொல்லுகிறார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாயி செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் கொடுக்கும் விமலா துயிலழாயி சப்பன்னமின் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவேதுயிலழாயி உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு நீராட்டேலோரெம்பாவாயி முதலிலே கண்ணபிரானுடைய எல்லாம் சொல்லுகிறார் கண்ணபிரான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே என்று சொல்லுகிறார்கள் அமரர் என்னால் தேவர்கள் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னால் முப்பத்து முக்கோட்டி தேவதைகள் என்று ஒரு கணக்கு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்து முக்கோட்டி அதாவது முப்பத்தி மூன்று தேவர்கள் இருக்கிறார்களாம் அவர்களுக்கு ஒவ்வொருத்தர் கீழே ஒரு கோட்டி என்று வைத்துக் கொள்வோம் நாம் அப்போ முப்பத்து முக்கோடி என்று நாம் சொல்லலாம் அந்த முப்பத்து மூவர் யார் என்று இதெல்லாம் வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்மறு பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் என்று முப்பத்து மூணு பேர் எட்டு அஷ்டவசுக்கள் அது ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் இரண்டு அஸ்வினி தேவதைகள் என்று இவற்றை கூட்டினால் முப்பத்தி மூணு பேர் வரும் அது ஆக இந்த முப்பத்து மூணு தேவதைகளாம் முப்பத்து மூவர் அவர்களுக்கு அவ்வப்பொழுது ஆபத்தெல்லாம் வருகிறது அந்த ஆபத்தை போக்குபவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் தான் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கம் அமரர்க்கு முன் சென்று என்னால் என்ன அர்த்தம் அந்த அமரர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுதோ ஆபத்து வருவதற்கு முன்னமே என்று ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லது ஆபத்து வந்த பிற்பாடு நீங்கள் முன்னாலே போங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லாமல் அவர்களுக்கு முன்னாலே தான் சென்று இந்த போரிலே தன் தலைமை தாங்குபவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமோ போரிலே செல்கிற பொழுது இவன் முன்னால் நிற்க வேண்டும் அதைத்தான் முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே கலி என்னால் அந்த மிடுக்கு உடையவன் அந்த வலிமை உடையவன் என்று கண்ணபிரானை தேவர்களுக்கு ஆபத்து வந்த பொழுது அவர்களுக்கு முன்னால் சென்று அந்த தேவர்களுடைய ஆபத்தையெல்லாம் தீர்ப்பவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய கருத்து என்ன என்பதை விளக்குகின்ற ஆச்சாரியர்கள் யாக்கியானங்களிலே அற்புதமான அர்த்தங்களை காட்டுகிறார்கள் அந்த தேவதைகள் என்ன வேண்டுகிறார்கள் எங்களுடைய செல்வத்தை எங்களுக்கு மீட்டுக் கொடு எங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு மீட்டுக் கொடு என்று கேட்கிறார்களே தவிர உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை ஆனால் வேறு பயன்களை விரும்புபவர்களுக்கு நீ முன் சென்று அவர்களுடைய கப்பம் கப்பம் என்னால் அவர்களுடைய நடுக்கம் கம்பம் என்கிற நடுக்கம் அல்லது கப்பம் என்னால் அவர்கள் செலுத்துகின்ற திரை வரி அதையெல்லாம் தீர்ப்பவன் நீ என்று சொன்னான் ஆக வேறு பயன்களை கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான நடுக்கத்தை நீ தீர்த்தாய் ஆனால் உன்னையே விரும்பி இருக்கிற எங்களுக்கு இந்த நடுக்கத்தை நீ தீர்க்க வேண்டாமா உன்னையே விரும்பி என்றோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்களுக்கு உன்னை தவிர வேறு தெரியாது உன்னிடத்திலே நாங்கள் வேறு பயன் வேண்டி வரவில்லை பின் எதை வேண்டி வருகிறோம் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆஹா அவர்களுக்கே உதவி செய்த நீ எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா அவர்களெல்லாம் யார் கொன்றாலும் சாகாத அமரர்கள் ஆனால் நாங்களோ உன்னை விட்டு பிரிந்தால் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியாதவர்கள் நாங்களோ அபலைகளான பெண்கள் எங்களுக்கு நீ காரியம் செய்ய வேண்டாமா எங்களுக்கு நீ அருள் புரிய அவர்களுக்கு அருள் புரிந்தனி எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டாமா என்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் என்று அவனை சொன்னார்கள் அதுக்கு மேலே அவனுடைய இன்னும் கல்யாண குணங்கள் சப்பமுடையாய் திரளுடையாய் சப்பம் என்னால் நேர்மை அதாவது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான பழகக்கூடிய அதாவது மனதிலே வஞ்சனை வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது இருக்கிறதே அதற்குத்தான் செம்மை சப்பம் செவ்வை என்றெல்லாம் அது சப்பமுடையாய் திறளுடையாய் ஆனால் பராக்கிரமத்தை உடையவன் நேர்மை இருக்கிறவனுக்கு பராக்கிரமம் இல்லாமல் இருக்கலாமா பராக்கிரமத்தையும் இருக்கிறான் என்று சொன்னான் ஆக என்ன அர்த்தம் இந்த இடத்துல நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய பராக்கிரமத்தை விரோதிகளிடத்திலே காட்ட வேண்டும் உன்னுடைய சப்பத்தை நீ அடியவர்களிடத்திலே காட்ட வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது எங்கள் அடியவர்களானே எங்களிடத்திலேயே உன்னுடைய திரளை நீ காட்டுவது போல் இருக்கிறதே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செற்றார் என்னால்னா விரோதிகள் அந்த விரோதிகளுக்கு எம்பெருமான என்ன பண்ணுகிறான் பயத்தை கொடுக்கிறான் வெப்பம் என்னாலனா பயாக்னி அப்படியே அச்சமாகிற நெருப்பு கொழுந்து விட்டு எரியும்படியாக செய்கிறான் என செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலா என்னால் விமலன் என்கிற சொல்லுக்கு எந்த விதமான தோஷமும் மற்றவன் குற்றமும் அற்றவன் விரோதிகளை அழிப்பது என்னால் அதுவன் செய்ய வேண்டிய செயல்தானே ஆகினாலே குற்றமற்றவன் என்று எப்படி சொன்னான் ஆ செற்றார்களுக்கு நீ வெப்பம் கொடுக்க வேண்டி இருக்க இப்பொழுது உன்னை பிரிந்து வருத்தத்தாலே நாங்கள் என்றோ இங்கே விரக துன்பத்தினாலே உடல் கொதித்து போய் கிடக்கிறோம் செற்றாருக்கு கொடுக்க வேண்டிய வெப்பத்தை நீ எங்களுக்கே கொடுக்கலாமா என்று அவனை பார்த்து காட்டார்கள் அதுக்கு மேலே நப்பின்னை பிராட்டி அவளையும் எழுப்புகிறார்கள் ஷப்பன்னமின் மூலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நைனங்காய் என்று அவளை எழுப்புகிறார் அவளுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார்கள் ஷப்பன்ன மென்முலை என்று அவளுடைய ஸ்தனபாரத்தினுடைய அழகு செவ்வாய் என்று சிவந்த அந்த அதரங்களினுடைய அழகு சிறு மருங்குல் என்றால் மிகவும் சிறுத்திருக்கக்கூடிய இடையினுடைய அழகு இதையெல்லாம் எதற்காக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட அழகை உடையனி இந்த அழகை கொண்டு கண்ணபிரானை வசீகரித்து அவனை எங்களுக்கு காரியம் செய்யும்படி எங்களுக்கு அருள் செய்யும்படி நீ என்றோ செய்ய வேண்டும் என்பதற்காக ஜப்பன்னமென் மூலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழனி திரு அல்லவா இந்த அவதாரத்திலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலுமியினுடைய ஸ்தானத்தை வகிப்பவள் அல்லவா என்று சொன்னான் சரி என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்க உக்கமும் தட்டொழியும் தந்து உக்கம் என்னால் விசிறி தட்டொளி என்றால் கண்ணாடி இதெல்லாம் நோன்பு நோர்க்கிற காலத்தில் ஏதோ உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் இவை அவற்றை தந்து உன் மணாளனையும் தந்து அவற்றை கொடுத்தால் மட்டும் போதுமா நாங்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மணாளன் மிகவும் முக்கியமாயிற்று அந்த கண்ணபிராணையின் தந்து இப்போதே எங்களை நீராட்டு இப்பொழுதே நாங்கள் அனுபவத்திலே அதாவது கண்ணபிராணை அனுபவித்தா அனுபவிப்பதுதான் நீராட்டம் என்று நாம் முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தோம் அந்த இப்போதே எம்மை நீராட்டு என்னால் நாங்கள் எல்லோரும் அந்த கண்ணபிரானை அனுபவிக்கும்படியாக அவனை புகழ்ந்து பாடும்படியாக அவனுக்கு தொண்டு செய்யும்படியாக எங்களை ஆக்கிவை என்பதைத்தான் இப்போதே எம்மை நீராட்டு என்று நப்பின்னை பிராட்டியை இந்த பாசுரத்தில் வேண்டுகிறார்கள் ஆக இந்த பாசுரத்தில் கண்ணபிரான் நப்பின்னை பிராட்டி இருவரையும் சேர்த்து அவர்களை புகழ்ந்து தங்களுக்கு வேண்டிய அந்த தொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இருவருமான சேர்த்தியிலே தாங்கள் செய்ய வேண்டிய தொண்டை தங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள்